நான் உங்கள் எஸ்தர். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நானும் அரசியாவேன். ஒரு அழகான குட்டி மான் தெளிந்த நீரோடையில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சான். தண்ணியில் தெரிஞ்ச தன்னுடைய பிம்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த குட்டி மான், ஐயோ நாம் எவ்வளோ அழகாக இருக்கோம், இது தெரியாமல் இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டேனே. நமக்கு இருக்கிற அழகுக்கு நாம் எங்கேயோ இருந்திருக்கணும். ஆனால் இந்த காட்டில் கழுத குளிக்கு கூட பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. இனிமே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னுட்டு ஒரு தீர்மானத்தோட தன்னுடைய அம்மா மான்கிட்ட போச்சான். அம்மா, இந்த காட்டிலேயே ரொம்ப அழகான கொம்பும் வசீகர கண்ணும் மென்மையான தோலும் நம்ம இனத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அரசியாக ஆளுகை செய்ய வேண்டிய நாம அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். வாங்க இப்போவே நம்ம சிங்கராஜா கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுச்சான். அதை கேட்ட அம்மா மான் சிரிச்சுக்கிட்டே, குட்டிமானே, அழகாக இருந்தால் அரசியாக இருக்கலான்னு யார் சொன்னது? ஆபத்து வந்தால் காப்பாற்றுறதுக்கு கூர்மையான பல்லும் நகமும் நம்மக்கிட்ட இல்லைம்மா. நமக்கு எதுக்கு இந்த விபரீத ஆசை? இறைவன் படைத்த இயற்கை அழகில் நமக்கும் ஒரு இடத்த கொடுத்துருக்குறாருல, அது போதும் அப்படின்னு இன்னும் பல புத்திமதிகளை சொன்னாலும் அந்த குட்டிமான் கேட்கறதாவே இல்லை. அம்மா போதும், நிறுத்துங்க. நீங்கள் இப்போ சிங்கராஜா கிட்ட பேசுறதுக்கு வரீங்களா வரலையா? இல்லை நான் தனியாக போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்திருச்சான். என்னத்தை பண்ணுறது, இந்த குட்டிமான் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. துணைக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு அம்மாம்மான்னு அது துணைக்கு போனாங்களாம். இவங்க வருதியை பார்த்த சிங்கராஜா, என்ன இவ்வளோ தூரம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த குட்டிமான், ஆமாம் அரசே, பிரச்சனை தான். இந்த காட்டிலேயே நாங்கள் தான் ரொம்ப அழகான இடம்னு தெரிஞ்சோம். ஏன் இப்படி எங்களை அடிமையாக வச்சுருக்கீங்க? இனிமேல் இந்த காட்டுக்கு என்ன தான் நீங்கள் இளவரசியாக அறிவிக்கணும்னு சொல்ல அங்கேருந்து எல்லா விலங்குகளும் முதல்ல ஆச்சரியப்பட்டாலும் அப்புறமா கேலி பண்ணி சிரிச்சாங்களாம். குட்டிமானுக்கு கோவம் வந்துருச்சான். நான் இவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்ருக்கேன், நீங்கள் எல்லோரும் சிரிக்கிறீங்களா? இனிமேல் நான் இந்த காட்டில் இருக்கவே மாட்டேன். நான் வேறு எங்கேயாவது போய் எனக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை அமைச்சு அங்கே அரசியாக ஆளுகை செய்வேன்ட்டு சபதமிட்டுட்டு எல்லாரும் சொல்லியும் கேட்காம துள்ளி துள்ளி ஓடி எல்லாருடைய கண் பார்வைக்கும் மறைஞ்சு போயிடுச்சான். ரொம்ப நேரம் ஓடின களைப்பு ஆற்றுக்கிட்ட தண்ணி குடிக்க வந்துச்சான். அங்கே இருந்த முதல்ல கூட்டம் மான்கிட்ட போய், ஏ குட்டிமானே, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? திராட்சைப்பழ கண்ணு, புள்ளி வச்ச தோல், குறு குறுன்னு வாழு, உன் அழகை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொல்ல குட்டிமானுக்கு வந்தது பாரு சந்தோஷம். உங்களுக்காவது என் அருமை தெரியுது. என் அழகுக்கு அரசியாகன்னு இப்போ தான் எங்கள் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகிட்டையும் சபதமிட்டுட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை, யாருமே என்னை புரிஞ்சிக்கலேன்னு மன கஷ்டத்தோடு இருந்தேன். நீங்களாவது எனக்கு கிடைச்சிங்களே, இனிமேல் எனக்கு கவலை இல்லை. சரி சரி, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட இந்த தந்திரமான முதலைங்க, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அடிமைங்க நாங்கள் பிறந்திருக்கிறோம் அரசி. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லித்தான். இதை கேட்ட குட்டிமானுக்கு தான் பாதி அரசியே ஆயிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து, ஒன்றும் இல்லை, நான் ஆற்ற கடந்து போனோம், தண்ணினாலே எனக்கு பயம், எப்படியாவது நாங்கள் கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த முதலைங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், நாங்கள்லாம் வரிசையாக அப்படி படுத்துக்கிறோம், நீங்கள் எங்கள் மேலே துள்ளி துள்ளி குதிச்சு அந்த கரைக்கு போயிடலாம் அரசி அப்படின்னு சொல்லிச்சுங்க. இவங்க நயவஞ்சகமான பேச்சை புரிஞ்சு கொள்ள முடியாத இந்த குட்டி மான் ஆபத்தை உணராமல் அவங்க பேச்சை கேட்டு தண்ணியில் கால் வச்சது தான் தாமதம். அந்த முதலைகள் எல்லாம் அந்த குட்டி மானை சூழ்ந்து கடிச்சு கொதறி அதை ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சுங்களாம். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அலப்புகிற மூடன் விழுவான்னு நீதிமொழிகள் 10:8 எவ்வளோ உண்மையாக போட்டிருக்குல்ல. இன்னைக்கு எத்தனை பசங்க தன்னுடைய அம்மா அப்பாவோடைய ஆலோசனையை கேட்காம தன்னுடைய மனசில் தோணதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு வாழ்க்கையை அளந்து போயிருக்காங்க. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் காட் பிளெஸ் யூ.